கலெக்டரேட்ல இருந்து ஒரு டீடைல் உடனடியா கேக்குறாங்க, நான் மெயில் பண்ண வேண்டியிருக்கு, அவங்க வந்த உடனே சொல்லுங்க. சரி சார். ஓகே, தேங்க்யூ சார். என்ன மதர், இவ்வளோ நேரம் ஆட்டோ கிடைக்கல? கமிஷனர் இவ்வளோ நேரம் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏதோ முக்கியமான ஃபோன் வந்துச்சுன்னு போயிருக்காரு. ஓ சாரி. ஹலோ சார், இட்ஸ் ஓகே சார், உட்காருங்க சார். இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணி. ஓ அப்படியா, வணக்கம்மா. நீங்க தான் அந்த ஹோமோட நிர்வாகியா? எஸ் சார். சொல்லுங்க, ஒரு சின்ன பொண்ணு எப்படி உங்க ஹோம்ல இருந்து வெளியே போயிருப்பாங்க? அது வந்து வைதேகி கூட இன்னொரு பொண்ணு இருக்கா, அவ பேரு கவிதா. அவளோட அம்மாவை கொண்டுட்டு அவங்க அப்பா இப்ப ஜெயில இருக்காரு. இவ அப்பாவை பார்க்க போறேன்னு கிளம்பும் போது வைதேகியும் கூட சேர்ந்து கிளம்பிட்டா. அப்ப அந்த கவிதா திரும்ப கிடைச்சிட்டாளா? காணாம போன அந்த ரெண்டு பொண்ணுகள்ல ஒரு பொண்ணு திரும்ப கிடைச்சிட்ட, அப்படித்தானே? பை த பை, நீங்க எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? இந்த வைதேகி காணாம போறதுக்கு முன்னால இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்காளா? புரியல சார். ஐ மீன், ஹோம்ம விட்டு போறதுக்கு ஏதாவது முயற்சிகள் பண்ணிருக்கலான்னு கேட்டேன். இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை. பேசிக்கலி அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார், வெரி இன்டெலிஜென்ட். அவளோட ஃப்ரெண்டு அவங்க அப்பாவை பார்க்கணும்னு சொன்னதும் இவ கூட ஹெல்ப்புக்கு போயிருக்கா. மற்றபடி அவளுக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை சார். சரி, அந்த பொண்ணோட போட்டோ ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு சார, கொடுங்க. இந்தாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. எஸ் சார், எஸ் சார், நத்திங் சார். ஓகே சார், ஓகே ஓகே, நான் பார்த்துக்குறேன் சார். ஒன் மினிட் சார், நீங்கள் கிளம்பி போங்க, நான் பார்த்துக்குறேன். வாங்க. ஆ சொல்லுங்கள் சார். மீனாட்சி. என்னங்க? Thank you.
மீனாட்சி, யார் அந்த குழந்தை? நம்ம வீட்டு வேலைக்காரி வாசல தெளிச்சு கோலம் போட போகும்போது அந்த குழந்தைய பாத்திருக்கா. ஓரமா படுத்து தூங்கிட்டு இருந்ததா. ஐயோ பாவனி, எழுப்பி யாருன்னு கேட்டிருக்கா. அதுக்கு இந்த பொண்ணு பசிக்குதுன்னு சொல்லிச்சா. எங்கிட்ட வந்து சொன்னா, நான் தான் சாப்பிட வச்சு அனுப்புன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஓரம் வரவங்களுக்கெல்லாம் இறக்கப்படாதேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கல. பாவம், ஒரு பிஞ்சு குழந்தை பசியில இருக்கும்போது என் மனசு கேட்கவே இல்லை. இப்படியே பாவம் பார்த்துக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கமிஷனர் வீட்டுக்குள்ளே புகுந்து திருடிட்டு போயிடுவான். அதையும் பேப்பர்ல போட்டு என் பேரை நார் அடிச்சுட்டு வாங்க. அப்படி எல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. சரி சரி, இந்த பொண்ணு சாப்பிட்டதும் உடனே அவளை அனுப்பி வச்சிருக்கேன். எங்க டிஃபன்லாம் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடாம போறீங்க? அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, முடிஞ்சா லஞ்சுக்கு வரேன். சரியா? சரிங்க. சரி, நான் கிளம்புறேன் மீனாட்சி. ஏய், எங்கடா அவன்? இருடா, ஏன் அவசரப்படுற? வருவான். பாப்பா ஆனந்த், இந்த காஃபி சாப்பிடு. தேங்க் யூ ஆண்டி. அர்ச்சனா நல்லா இருக்காளா? ம், நல்லா இருக்கா. அவள ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வான்னு எத்தனை தடவை சொல்றேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரிப்பா. வா ஆனந்த். வாடா, நீ உட்கார்ந்து பேசிட்டு இரு, நான் போய் டிவி எடுத்துட்டு வரேன். சரிமா. நான் என்ன சொன்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஒண்ணும் தெரியாத மாதிரி முழிக்கிற பாடுறா. டேய், கூட இருந்த குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வான் சொன்னல, அப்புறம் ஏன்டா வரல? அங்கதான ஒரு சிக்கல். அது உனக்கு ஃபோன் பண்ணிட்டு திரும்பி பாக்குற அந்த குழந்தை காணும்டா. சொல்லுடா. உண்மையிலேயே அழகுடா, ஆனா பாக்கிறதுக்கு பாவமா பரிதாபமா இருந்தா. அந்த குழந்தையோட கொஞ்ச நேரம் கூட பேச விடலடா. அவ யாரு என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ள என் பொண்டாட்டி இருக்காளே. உஷா. ஆமாண்டா, அவதான் என் பொண்டாட்டி. இவனை போட்ட அந்த திட்டி திட்டுறாடா. டேய், என்னடா என்ன மட்டும்? சரி, என்ன தான் திட்டான், போதுமா? சரி சரி, ஓகே. சரி விடுறா. நீ என்ன இன்னைக்கு ஏதா திட்டு வாங்குற பொண்டாட்டி கிட்ட? இது டெய்லி நடக்கிறது தானே? சிரிக்காதன்னு சொன்னல. ஏய் விடுங்கடா, சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு. அவினாஷ், அந்த குழந்தை யாரு, எங்கிருந்து வந்தா? டேய், அதான் சொன்னேன்டா, அப்பா அம்மா இல்லையா, அனாதன்னு சொன்னா. அதனால தான் பண்ணேன், ஏதாவது ஆர்ஃபனேஜ் தெரிஞ்சா அங்க சேர்த்து விட்டுலான்னு. அப்பா அம்மா தான் இல்ல, அந்த குழந்தைக்கு பேர் கூடவா இல்ல? டேய், வைதேகி. ஆமாண்டா, கன்ஃபார்மா பேர் வைதேகி தான். ஒரு ஆனந்த்.
ஹலோ மதர், நான் டாக்டர் ஆனந்த் பேசுறேன். ஆ சொல்லுங்க டாக்டர். எனக்கு ஒரு டீடைல் வேணும். ஆ சொல்றேன், என்ன டீடைல் வேணுமோ என்னால் தர முடிஞ்ச டீடைல்ஸை நான் உங்களுக்கு தரேன். உங்கள் ஆசிரமத்தில் ஒரு குழந்தைய நாங்கள் பார்த்தோம் இல்லையா, நினைவு இருக்கா? நல்லா நினைவு இருக்கேன். ஏன், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அந்த குழந்தையோட பேர் வைதேகி தானே? கரெக்ட், வைதேகியே தான். ஆமாம், எதுக்கு கேட்குறீங்க? இப்போது அந்த வைதேகி ஆசிரமத்தில் இருக்காளா? சாரி சார், அவள் ஹோம்லேருந்து காணாமல் போய் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? அது இப்போ தான் மதர் எனக்கு தெரிய வந்துச்சு. எப்படின்னா, என் ஃப்ரெண்டு டாக்டர் அவினாஷ் கூட தான் அந்த பொண்ணு வைதேகி இருந்தது. மை காட், இப்போ வைதேகி அவர்கிட்ட தான் இருக்காளா? அதான் இல்லை மேடம். என்ன சொல்றீங்க டாக்டர்? அந்த குழந்தைய ஏதாவது ஆசிரமத்தில் சேர்க்கணும்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் இவன் மிஸ் ஆயிருக்கான். நானும் அர்ச்சனாவும் அந்த ஆசிரமத்துக்கு போய் அந்த குழந்தைய தான் அடாப்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். எவ்வளோ க்யூட்டான பொண்ணு தெரியுமா, எவ்வளோ ஸ்வீட்டா பேசினா தெரியுமா. இன்னைக்கும் அவன் குரல் என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. விடுறா, நீ என்ன தெரிஞ்ச பண்ண அதில் நான் நீ சொல்றது பார்த்தா அந்த குழந்தை மிகப்பெரிய பொக்கிஷமா இருந்திருக்கு. நம்ம கிட்ட அந்த பொக்கிஷம் கிடைச்சு அதை தவற விட்டுமோ நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, நான் கிளம்புறேன். ஓகே சரிடா. செல்வி. அம்மா சொல்லுங்கம்மா. பிரியா எங்க? பிரியாம்மா மேலே ரூமில் இருக்காங்கம்மா. சாப்பிட்டாளா? இல்லைம்மா, அவங்க ரூமையை காலையிலேருந்து வெறிச்சோடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெறிச்சோடி பார்த்துக்கிட்டு இருக்காளா? சரி, அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா, நீ அப்படியே விட்டுட்டியா? இல்லைம்மா, நான் எவ்வளவு தடவை சொல்லிட்டேம்மா சாப்பிடுங்கன்னு, அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி, அம்மா இங்க? அம்மா கடைக்கு போயிருக்காங்கம்மா. கடைக்கா? சரி, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, காஃபி போட்டுக்கோங்க. சரிங்கம்மா. ஹலோ டாக்டர், நான் ஃபிலோமினா பேசுறேன். அப்பவே நான் முடிவை சொல்லிட்டேன்ல, ஏன் மறுபடியும் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்ல டாக்டர், நான் எதுக்காக ஃபோன் பண்ணனா? அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல, நீங்க முதல்ல போனை கட் பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டாக்டர் ப்ளீஸ், போனை கட் பண்ணாதீங்க, வைதேகியை பத்தி பேசணும். நம்ம வைதேகியை பத்தி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. என்ன, வைதேகியை பத்தியா? ஆமா டாக்டர், அதை சொல்றதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். சொல்லுங்க, வைதேகி எங்க இருக்கா, எப்படி இருக்கா, யார்கிட்ட இருக்கா? டாக்டர் ஆனந்தோட ஃப்ரெண்டு அவினாஷ் கூட தான் நேத்து ராத்திரி வைதேகி இருந்திருக்கா. அப்படியா? வைதேகி எப்படி அங்க போனா? அது சரியா தெரியல, ஆனா டாக்டர் அவினாஷ் நேத்து ஃபுல்லா குடிச்சிட்டு அவரோட ஃப்ரெண்டு டாக்டர் நடராஜ் வீட்டுக்கு நம்ம வைதேகியை கூட்டிட்டு போயிருக்காரு. அதனால நடராஜுக்கும் அவரோட வைஃபுக்கும் கூட நைட் ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. காலையில போதை தெளிஞ்ச அவினாஷ் வைதேகியை கூட்டிட்டு வெளியில போனாரா? அப்படின்னா இப்ப வைதேகி அவினாஷ் கூட தான் இருக்காளா? இல்ல டாக்டர். இல்லையா?
இப்பதான் அவினாஷ் அவளை கூட்டிட்டு போனான்னு சொன்னீங்க? முழுசா சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. டாக்டர் அவினாஷ் அவரோட ஃப்ரெண்ட் டாக்டர் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம வைதேகி அங்கிருந்து மறுபடியும் மிஸ் ஆயிட்டாலும். வைதேகின்னு பேரை கேட்ட ஆனந்த் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி வைதேகியை பத்தி கேட்டாரு. நான் விஷயத்த சொன்னதும் அப்ப அந்த குழந்தை நம்ம வைதேகியா தான் இருக்கணும்னு சொல்றாரு. அப்படியா? சரி, நீங்க போனை முதல்ல கட் பண்ணுங்க. நம்மள யார் அந்த குழந்தைய பார்த்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே பா. ஓகே ஓகே. வாங்க டாக்டர். ஹலோ டாக்டர். அவினாஷ், வைதேகியை நீங்க எங்க பாத்தீங்க? அவ எப்படி இருந்தா? பசியோட இருந்தாளா? எப்படி அவளை நீங்க போக விட்டீங்க? டாக்டர் டாக்டர் டாக்டர், எக்ஸைட் ஆகாம கேளுங்க. எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன் உங்ககிட்ட. சாரி டாக்டர், எனக்கு அந்த பொண்ணு காணும்னு கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி மேடம், யாரோ ஒரு அநாத குழந்தை காணாம போனதுக்கு நீங்க எவ்வளவு பதட்டப்படுறீங்க? அது கல்யாணமாகி 7 வருஷமா குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு நான் தான் தாயிலத்தோட அட்ரஸ் கொடுத்து அனுப்பி வச்சேன். போய் வைதிகை பார்த்து பிடிச்சு போய் நல்ல நல்லா பார்த்து குழந்தை எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த குழந்தை காணாம போயிட்டாலேன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? ஆமாம் விநாஷ், இப்போவாவது நான் கேட்ட கேள்விக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. சத்தியமா நைட் என்ன நடந்தது எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. காலைல தூங்கி எழுந்து பார்த்தா நட்ராஜ் வீட்டில் இருந்தேன். அந்த குழந்தை என் கூட தான் இருந்தது. டே, அந்த குழந்தை யாரும் நடராஜர் கேட்டா நீ தானா கூட்டு வந்தேன்னு சொன்னான்ட்ட? ஏ நடராஜ், அவினாஷ் அந்த குழந்தைய பத்தி வேற ஏதாவது சொன்னாரா? ஐ மீன், அந்த குழந்தை எங்க இருந்தாளா? ஏன் ஹோம் விட்டு வெளியே வந்தாளா? இனி எங்க போக போறதா ஏதாவது சொன்னாளான்னு கேட்டேன். இல்ல டாக்டர், என்னால எதுவும் விசாரிக்க முடியல. இன்ஃபேக்ட் இவன் என் வீட்டுக்குள்ள அந்த குழந்தைய கூட்டிட்டு வரும்போதே என் ஃப்ரெண்டு கூட தான் படுப்பேன்னு சொல்லி ரகலை பண்ணான். என் வைஃப் என் கூட சண்டை போட்டுட்டு ஹாலில் போய் படுத்துட்டான். அவ போட்ட கூச்சல்ல அந்த குழந்தைய பத்தி நான் எதுவும் விசாரிக்க முடியல. சரி அவினாஷ், நீங்க இன்னைக்கு காலையில எப்படி அந்த பொண்ணை தவற விட்டீங்க? காலையில ஆனந்த் ஃபோன் பண்ணி ஆர்ஃபனேஜ் பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். பேசுற கேப்ல குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல. ஆனந்த், அவினாஷ் நைட் ஏதாவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? இல்ல டாக்டர், இவன் எதுவும் ஃபோன் பண்ணல. ஓகே அண்ணா, நான் கிளம்புறேன். மறுபடியும் அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷூர் டாக்டர். தேங்க் யூ. ஓகே டாக்டர், see you. ஹலோ, சொல்லுங்க காஞ்சனா. நான் எவ்வளவு நேரமா ரெஸ்டாரண்ட்ல காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஐம் சாரி காஞ்சனா, நான் மறந்தே போயிட்டேன். வர வர உங்க ஞாபகம் மறதுக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. சரிங்க, நான் இப்பவே கிளம்பி வரேன். பை. டேய், நான் கிளம்புறேன்டா, கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. சரிடா, நானும் கிளம்புறேன். ஓகேடா ஆனந்த். பை. ஆனந்த், ஒரு நிமிஷம். டாக்டர் பாரதி பேசுனது உனக்கு கரெக்ட்னு படுதா? இதை பத்தி நான் கேட்குற இல்லை, அந்த வைதேகி மேலே காட்டுற கரிசனத்தை சொல்கிறேன். இல்லைடா, அவங்க எப்பவுமே அப்படி தான். இல்லை இல்லைடா,
அந்த பொண்ணுக்கும் டாக்டருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு என் உள் மனசு சொல்ற. அப்படியே சொல்ற? எனக்கு அப்படி ஒன்றும் தோணலையே. அந்த குழந்தை மேலே அவங்க காட்டுற இன்ட்ரெஸ்ட்டு, அந்த குழந்தைய தேடுறதுல இருக்க பதட்டம், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டவுட் எனக்கு உறுதி பண்ணுதுறாரு.